Good morning, my dear students. Welcome to Brilliant Online Studies. The topic for today is a discussion about human organ system. Last week ka namba human organ system pathi dhaan paathirukkom, ovvoru part ah paathirukkom. Indha vaaram muscular system ah pathi paaka porom, adhaavadhu thasai mandalam. Seriya, in the body, muscular system along with the skeletal and the nervous system is responsible for the body movements. Muscles can contract and therefore help in moving other parts of the body. It maintains the posture and body position. There are three types of muscles, namely skeletal muscle, smooth muscle, cardiac muscle. தசை மண்டலமானது நமது உடலில் எலும்பு மண்டலமும் மற்றும் நரம்பு மண்டலத்தோடு சேர்ந்த தசை மண்டலம் உடலுக்கு அசைவை கொடுக்கும். சரியா, தசை மண்டலம் மட்டும் தனியாக செயல்படுறதில்ல, அதோட எலும்பும் நரம்பு மண்டலமும் சேர்ந்து உடலுக்கு ஒரு அசைவை கொடுக்குது. சரியா, தசைகள் சுருங்கி உரிய தன்மை கொண்டவை, ஆகையால் அவை உடல் அசைவுக்கு உதவுது. தசைகள் உடலை சரியான நிலையில் வைத்திருக்குது, அதாவது உடல் நிலைப்பாட்டை பராமரிக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது பொசிஷன், அதோடய அமைப்பை வந்து சரி பண்ணும். உடலில் வந்து மூன்று வகையான தசைகள் உள்ளது. சரியா, ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்கெலிட்டல் மசில், எலும்பு தசைகள், ஸ்மூத் மசில், மென்மையான தசைகள், கார்டியாக் மசில், இதய தசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு வகையானது. சரியா, ஹவு டு மசில்ஸ் ஒர்க், எப்படி வந்து மசில்ஸ் ஆனது ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். Muscles of the body can only pull, they cannot push. Two muscles are required to move a bone at a joint. When one muscle contracts and the other muscles relaxes. அதாவது தசைகள்லாம் எவ்வாறு செயல்படுதுன்னா, தசைகள் வந்து தள்ள இயலர், அதாவது என்னது புஷ் பண்ண முடியாது, அதால் புல்ல மட்டும் இழுக்க மட்டும்தான் முடியும். சரியா, மூட்டுகளில் வந்து எலும்புகளை அசைவிக்க இரு தசைகள், அதாவது மூட்டுகள் நம்ம ஜாயிண்டில் வந்து அந்த எலும்பான வந்து செயல்பட வைக்க இரண்டு தசைகள் மசில்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஒன்று வந்து சுருங்கும் போது இன்னொன்று விரிவடையும், ஒன்று வந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது இன்னொன்று என்னாகும், ரிலாக்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், டு மூவ் த லோவர் ஆர்ம் அப் அண்ட் டவுன், டூ டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் called biceps and triceps or required. When we raise our lower hand, the biceps in front becomes short by contraction and the triceps at the back stretch to pull up the arm. When we lower our arm, the triceps at the back contract and biceps stretch to pull the arm down. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, முன்னங்கையை மேலும் கீழும் அசைக்க ரெண்டு தசை, அதாவது பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ்னு ரெண்டு தசை நம்மளுக்கு தேவைப்படுது இல்லையா. நமது முன்னங்கையை தூக்கு உயர்த்தும் பொழுது அந்த பைசப்ஸ் ஆனது சுருங்கும். சரியா, அப்போ அந்த அதே சமயத்தில் அந்த ட்ரைசப்ஸ் ஆனது விரிவடையும். இந்த ஒரு மூமெண்ட் ஆனது நம்ம கையை மேலே உயர்த்த உதவுது. சரியா, நம் முன்னங்கையை கீழே இறக்கும்போது அதே ட்ரைசப்ஸ் ஆனது சுருங்கும், அதே வந்து பைசப்ஸ் ஆனது விரியும். இது மூலமாக அது இறக்க உதவுது. சரியா, புரிஞ்சுதா? இப்படி தான் வந்து தசைகளானது செயல்படுது. ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி மஸ்குலர் சிஸ்டத்தில் மஸ்குலர் சிஸ்டம்னா என்ன, அதில் எத்தனை வகையான மசில்ஸ் இருக்குது, மசில் சிஸ்டம் வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். இதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். Thank you, students.